ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க மிருகம் இதுதான், என்னென்னா டொயட்டோ கேம்ரி. இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க வண்டி. அவங்க வீட்டிலருந்து இருக்கிறதுலே சின்ன வண்டினா அது இந்த வண்டி தான். இது வந்து ஐ திங்க் இந்த வண்டி தான் நம்மளை கொடுத்துருக்குது. இந்த வண்டியோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2012 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு வந்து இந்த வண்டி வந்து எப்படின்னா 25 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு. இந்த ஊரில் இதை வந்து டெலிவரி எடுக்கணும்னா 23 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். இதே வந்து நம்ம ஊரில் இந்த வண்டி நம்ம ஊரில் வந்து நான் பார்த்தது கிடையாது. இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. டெல்லி அந்த மாதிரி வேணால் பெரிய ஸ்டேட்டில் வேணால் இருக்கும். நம்ம நாட்டில் வந்து நான் பார்த்தது கிடையாது. நம்ம ஊரில் அப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து 65 லட்சம். ஆனால் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுலே வந்து கம்மியான விலை உள்ள வண்டி, சின்ன வண்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி தான். இதுவும் ஃபுல் ஆட்டோமேட்டிக். இந்த ரூஃப் ஓப்பனு, இங்கே மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால நம்மளுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் தான். நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பாபாவோட வண்டி மட்டும்தான் மேனுவல்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் அந்த நிசான் பெட்ரோல் ஒன்று இருக்குது, அது வந்து மேனுவல். மீதி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். இதுவும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 2012 இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை டிரைவர்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு தெரியலை. எத்தனை டிரைவர் இந்த வண்டியை ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி வந்து இந்த நாட்டில் நான் வந்து அதிகமான வண்டி பார்த்துருக்கேன் அப்படின்னா அது வந்து இந்த வண்டி தான். இந்த வண்டி கேம்ரி தான். இப்போ முதல் கொண்டு கொய்த்தியோட யூஸ்க்கும் இந்த வண்டி தான் எடுக்கிறாங்க. டிரைவர்ஸ்க்கும் மோஸ்ட்லி இந்த வண்டி தான் இருக்கும். ஏன்னா கொய்த்தி வந்து இதோட டாப் மாடல் எடுப்பான். இதுவே டாப் மாடல் தான். 2012 வந்து இதுவே டாப் மாடல் தான் வந்திருக்கு. அதனால் இதுவே டாப் மாடல் தான். சில வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி எல்லாமே படிச்சுட்டு தான் இதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோவே அதை ஃபஸ்ட்டு வந்து போடுறோம். ஸோ இதுவே வந்து 2012 பார்த்துட்டிங்கன்னா இதுவே வந்து டாப் மாடல் தான் ஃபுல்லாமே. நிறையா கீழே கூட ரிமோட் இருக்காது. இது இங்கேருந்து ரிமோட்டு ரூஃப் இருக்காது நிறையா வண்டியில். அதெல்லாம் உடச்சி வச்சுருப்பான் அந்த பையன். இதுதான் நம்மளோட காஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது தான் பேக். பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரலு, இதை வந்து செல்ஃப் டிரைவ். இப்படியே சாவி போடல, சாவி அங்கே கிடக்கு. இது வந்து பைப், சீசாக்கு யூஸ் பண்ணுற பைப் அது. கலரே வந்து எப்படின்னா இந்த கலர் வண்டி வந்து நம்ம கழுவவே தேவையில்லை. நான் வந்து 7 மாதத்தில் இந்த வண்டியை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4-5 தடவை கழுகியிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம கழுகினதே கிடையாது. ஏன்னா இந்த வண்டியை கழுகுனாலும் கழுகலாட்டினாலும் தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு கிஃப்ட்டு. கழுவுற வேலை மிச்சம் இந்த வண்டியை. இப்போயே நான் கழுவி லாஸ்ட்டாக வந்த மலைக்கு கழுகுனது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த வண்டியை நான் கழுகவே கிடையாது. இதுதான் நம்மளோட பீஸ்ட். நம்ம அவ்வளோவா வேகமாக ஓட்ட மாட்டோம். ஆனால் இது வந்து ஹை ஃபாஸ்ட் இன்ஜின் தான். பெட்ரோல்னால இங்கே உள்ள பெட்ரோலுக்கு எல்லாமே வந்து வண்டி அவ்வளோவா வேலையாக வராது. நான் வந்துட்டே இதுவரை இந்த வண்டிக்கு வந்து எந்த வேலையுமே பார்க்கல, பார்க்கவும் கூடாது. பிகாஸ் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துச்சுன்னா அவுட்டோரில் ஏதாச்சும் ஒரு வேலை வரக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம தான், நம்மளை சார்ந்ததை தான் வரும். ஸோ அப்படிலாம் வரக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இடித்தது. இந்த இது வந்து நான் வந்து இடித்தது. நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் தான் இடித்தேன் ரிவர்ஸ் எடுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று தான் வந்து நம்ம பண்ணது, வேறு ஒன்றும் நம்ம பண்ணலை. வண்டியை வந்து இப்போ நம்மளுக்குன்னு கொடுத்துருக்க வண்டியை பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் வந்து அதை, அதுக்கு என்ன ஆச்சுனாலும் அது வந்து நம்மளோட பொறுப்பு. அப்படியே விட்டுட்டோன்னா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நம்மள்கிட்ட தான் கேட்பாங்க. சில வீட்டில் வந்து
பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சில வீட்டில் வந்து எப்படின்னா ஒன்றும் சார்ந்ததுன்னா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இதை இடித்ததுக்கே வந்து என்கிட்ட வந்து எதுவும் கேட்கல, ஏன்னா நான் வந்து புதுசு அப்படின்னால ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை அப்படி ஆச்சுன்னா வந்து நம்மள்ட்ட கேட்குறதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்போல்லாம் நம்மளுக்கு நடக்க வேணாம், நடக்கவும் கூடாது. ஸோ ப்ரே பண்ணிக்குவோம். இதுதான் நம்ம ஓகே. நம்ம வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.